முழிஞாயிறு தேவனேய பாவாணர். தமிழக வரலாற்றில், தமிழ் வரலாற்றில் தவிர்க்க முடியாத ஒருவர்களில் இவரும் ஒருவர். எப்படி என்றால், உலகிற்கே தமிழ்மொழிதான் தாய்மொழி என்பதை நிறுவுவதற்காக த பிரைமரி கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஆஃப் த வேர்ல்டு என்னும் நூலை வந்து எழுதியவர் இவர். தனது வேர்ச்சொல் ஆய்வின் மூலம் அனைத்து மொழிகளுக்கும் வேறாக இயங்குவது, தாயாக இயங்குவது தமிழ்மொழிதான் என்பதை ஐயந்திரிபர தெளிவுபடுத்தியவர்தான் தவ திரு தேவனேய பாவாணர் அவர்கள். இவர் தனது தலைவராக யாரை ஏற்றுக்கொண்டார் என்றால், தவ திரு மறைமலை அடிகளார் அவர்களை ஏற்றுக்கொண்டார். ஏனென்றால், மறைமலை அடிகளார் அவர்கள் தனித்தமிழ் இயக்கம் கண்டு அந்த காலத்தில் தமிழ்மொழியில் ஊடுருவி தமிழை செல்லரித்து கொண்டிருந்த பல வட சொற்களை களைந்து தனித்தமிழ் சொற்களை தன்னுடைய நூல்களின் வழியாக புகுத்தி புழக்கத்தில் கொண்டு வர அரும்பாடுபட்டவர்தான் தவ திரு மறைமலை அடிகளார் அவர்கள். அவருடைய தனித்தமிழ் இயக்கம் மட்டும் இல்லை என்றால், இன்று நம் தமிழ்மொழியை நாம் எண்ணிறந்த தமிழ் சொற்களை நாம் இழந்திருப்போம், மறந்திருப்போம், வழக்கில் பேசாமல் விட்டுவிட்டிருப்போம். எப்படி என்றால், நாம் இன்று தண்ணீர் என்று கூட நாம் சொல்லியிருக்க மாட்டோம், அவற்றை ஜலம் என்று அழைத்து கொண்டிருப்போம். அந்த அளவிற்கு உணவு விடுதிகளில் கூட தண்ணீர் என்பதை இழுக்காக நினைத்து ஜலம் என்று வழங்கப்பட்டு வந்த காலத்தில், தனித்தமிழ் இயக்கத்தின் மூலம் அவற்றை உடைத்து நொறுக்கி வடமொழியை தன் புறங்கால் பிடரையில் அடித்து ஓட விட்டவர்தான் தவ திரு மறைமலை அடிகளார் அவர்கள். அவருக்கு நம்பிக்கை உரியவராக திகழ்ந்தவர்தான் திரு தேவனேய பாவாணர் அவர்கள். மறைமலை அடிகளார் வழியிலேயே தானும் தமிழ்த்தமிழை தன் தலையாய கடமையாக ஏற்றுக்கொண்டு, தன் உயிருக்கு நேராக அவற்றை ஏற்றுக்கொண்டு, தன் கூர்மதியால் பல சொற்களை ஆராய்ந்து அவற்றிற்கான வேர்ச்சொற்களை கண்டுபிடித்து தமிழே உலகத்தின் தாய்மொழியான ஒன்று என்பதை நிறுவியவர்தான் தேவனேய பாவாணர் அவர்கள். திரு பெருஞ்சித்திரனார் அவர்கள் தேவனேய பாவாணரை மொழி ஞாயிறு என்று போற்றினார். அன்றிலிருந்துதான் அவருக்கு மொழி ஞாயிறு தேவனேய பாவாணர் என்ற பெயர் கிடைத்தது. இந்த தேவனேய பாவாணர் அவர்களின் வாழ்க்கை சுருக்கத்தை இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்கலாம். தேவனேய பாவாணர் அவர்களின் வரலாற்றை கூறும் முன் நான் ஒன்றை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். என்னவென்றால், திருட்டு என்றால் அது பொருளை திருடுவது மட்டுமல்ல, அடுத்தவருடைய அறிவையும் அடுத்தவருடைய வரலாற்றையும் திருடுவதுமே ஒரு திருட்டு தான். வரலாற்று திருட்டு என்றால், அடுத்தவருடைய வரலாற்றை தனது வரலாற்றாக எழுதிக்கொண்டு அடுத்த இனத்தின் தலைவர்கள் அவர்களையும் தனது தலைவர்கள் தன் குடும்பத்தில் பிறந்தவராகவும் தன் குளத்தில் பிறந்தவராகவும் காட்டிக்கொண்டு திரியும் கும்பல்கள் இந்த தமிழகத்தில் வந்து தற்பொழுது மலிந்துவிட்டன. நாம் இதை சொன்னால் நீங்கள் ஏன் பிரிவினை பேசுகிறீர்கள் என்பீர்கள். அப்படியானால், அவர்கள் அடுத்தவர்களுடைய வரலாற்றை திருடி தனது அடையாளமாக போட்டுக்கொள்ளும் பொழுதே அதை நீங்கள் கேட்டிருக்க வேண்டும். அதனால் இது வந்து ஒரு தெளிவுபடுத்த வேண்டும். இதை தனக்கு உரிமையான ஒருவரை இன்னொருவர் உரிமை கோருவது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அதுவும் ஒரு திருட்டு தானே. அதனால் தான் இவற்றையும் நாம் இந்த பதிவில் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஏனென்றால், தேவனேய பாவாணர் அவர்களை ஒரு சில கும்பல் வந்து தன்னுடைய குளத்தில் பிறந்தவர் என்று அடையாளப்படுத்தி கொண்டு அவற்றை தனது பதாகைகளில் நிறுவிக்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றன. அந்த கும்பல்களுக்கு இவற்றை தெரிவியுங்கள். ஏனென்றால், அந்த கும்பல்கள் தேவனேய பாவாணர் பிறந்த குளத்தையே கண்மூடித்தனமாக நம்ப வைத்துவிட்டனர். ஏனென்றால், ஒருவருடைய உண்மையான பிறப்பை கொச்சைப்படுத்துவதற்கு சமமானது அவருடைய வரலாற்றை திரித்து தன்னுடைய குலத்தில் பிறந்தவர் தன் குடும்பத்தில் பிறந்தவர் என்று காட்டிக்கொள்வது. அந்த வகையில் தேவனேய பாவாணரின் உண்மையான வரலாற்றை வெளிக்குணரும் நோக்கில் தான் அந்த பதிவை பதிவிடுகிறேன். தயவுசெய்து அவருடைய வாழ்க்கை வரலாறை நோக்கி கவனியுங்கள். தற்போதைய வரலாற்று திருட்டு கும்பல்கள் செய்யும் திருட்டு வேலைகள் உங்களுக்கு அம்பலமாகும். தேவனேய பாவாணரின் வாழ்க்கை வரலாறு. புலவர் ராய் இளங்குமரனாரால் இயற்றப்பட்டு வெளிவந்த தேவனேய பாவாணரின் சொல்லாய்வுகள் என்னும் நூலில் வெளியான பாவாணர் அவர்களின் உண்மை வரலாற்றை நாம் இக்காணொலியின் வாயிலாக அறியப் போகிறோம். தேவனேய பாவாணரின் சொல்லாய்வுகள் என்னும் இந்நூல் சென்னை உலகத் தமிழராட்சி நிறுவனத்தின் சார்பிலான தேவனேய பாவாணர் அறக்கட்டளை சொற்பொழிவு வரிசை 2 2 வெளிவந்தது. எப்பொழுது என்றால்,
1985 ஆண்டு பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி வெளிவந்தது. இதை எழுதியவர் இளங்குமரனார் அவர்கள். இவர்களை பற்றி அனைவரும் அறிந்திருக்க வாய்ப்பிருக்கிறது என்றால் தெரியவில்லை. ஆனால் இவரும் தனித்தமிழ் இயக்கத்தில் தொண்டாற்றிய ஒருவர்தான். சென்ற ஓராண்டிற்கு முன்பு இவர் இயற்கை எழுதினார். தற்பொழுது பாவாணர் அவர் வாழ்க்கை சுருக்கத்தை பார்க்கலாம், வாருங்கள். கவிவாணரிலிருந்து பாவாணராக பெயர் மாற்றம். மொழிஞாயிறு தேவநேய பாவாணருக்கு அவர் பெற்றோர் இட்ட பெயர் தேவநேசன் என்பதாகும். அவருடைய படிப்பை முடித்து ஆசிரியர் பணிக்கு செல்ல விரும்பிய பொழுது பண்டிதர் மாசிலாமணி என்பவர் தேவநேய பாவாணருக்கு ஒரு சான்றிதழ் வழங்கினார். அந்த சான்றிதழில் தேவநேச கவிவாணன் என்று குறிப்பிட்டார். பின்பு அந்த பெயரையே தன்னுடைய பெயராக பாவாணர் அவர்கள் குறிப்பிட்டு வந்தார்கள். நேசன் என்பதை தமிழின் திரிபாகவும் கவி என்பதை வடச்சொல்லாகவும் அறிந்து கொண்ட பின்னர் தேவநேசன் என்பதை தேவநேயன் என்றும் கவிவாணன் என்பதை பாவாணன் என்றும் மாற்றி தன் பெயரை தேவநேய பாவாணர் என்று மாற்றிக்கொண்டார் பாவாணர் அவர்கள். தேவநேய பாவாணரின் பிறப்பும் பெற்றோரும். தேவநேய பாவாணர் திருநெல்வேலி மாவட்டம் சங்கரநாயனார் கோயில் என்னும் ஊரில் முத்துச்சாமி தேவர் மகன் ஞானமுத்தனுக்கும் பரிபூரணம் அம்மையாருக்கும் 10வது மகனாக பிறந்தார். அதாவது 4வது மகனாக பிறந்திருந்தார். மொத்தமாக 10வது பிள்ளையாக அவர் பிறந்திருந்தார். கிபி 1902 பிப்ரவரி மாதம் 7ஆம் நாள் வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு தான் அவர் பிறந்ததாக குறிப்பிடப்படுகிறது. இந்த செய்தியானது கொற்றவன்குடி விரிவுரையாளர் குடியிருப்பு தென்னார்காடு மாவட்டம் என்னும் முகவரியில் இருந்து 27/10/1960 பாவாணரால் எழுதப்பட்ட விரிவான மடலில் இடம்பெற்றுள்ளது. மேலும் 27 நவம்பர் 1960 மற்றும் 1 டிசம்பர் 1960 ஆகிய நாட்களில் எழுதப்பட்ட மடல்களிலும் இதே செய்தியை தேவநேய பாவாணர் அவர்கள் பகிர்ந்துள்ளார். இந்த மடல்கள் யாருக்கு எழுதப்பட்டது என்றால் மறைமலை அடிகளாரின் சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகத்தின் ஆட்சியரான, அதாவது அட்மினாக பணியாற்றி வந்த திரு வா சுப்பையா பிள்ளை என்பவருக்கு பாவாணரால் எழுதப்பட்டது. இந்த மடல்கள் மறைமலையடிகள் நூல் நிலையத்தில் இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எப்போது என்றால் இந்த நூல் வெளிவந்த 1985 இது குறிப்பிடப்பட்டுள்ளது. தேவநேய பாவாணரின் பெற்றோர் பற்றிய குறிப்பு. தேவநேய பாவாணரின் தந்தையார் ஞானமுத்தன், அதாவது முத்துச்சாமி தேவர் அவர்களின் மகன் ஞானமுத்தன் தொடக்கப்பள்ளி ஆசிரியராக பணியாற்றினார். பாவாணரின் தாய் பாளையங்கோட்டை சேரடக்கர் கல்லூரியில் 3ஆம் படித்தரம், அதாவது தேர்ட் கிரேட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், இந்த 3ஆம் படித்தரம் தேறியவராக விளங்கினார். பாவாணரின் தாயை பெற்ற தந்தை, அதாவது தாய் வழி பாட்டனார் குருபாதம் என்பவர் கோவில்பட்டி பாண்டவர் மங்கலத்தில் ஓதுவராக இருந்தவர். இதன் மூலம் பாவாணரின் பெற்றோரும் அவருடைய முன்னோரும் கற்றறிந்தவர் என்பது அறிய வருகின்றது. பாவாணர் அவர்கள் தனது 5வது அகவையிலேயே தன் பெற்றோரை இழந்தார். முதலில் தன் தந்தையை இழந்தார். அதன் பிறகு தன்னுடைய தாயாரையும் இழந்துவிட்டார். தன் சிறு அகவையிலேயே பெற்றோரை இழந்த பாவாணர் வறுமையில் வாடினார். மேலும் அவர் குடும்பமும் பெரிய குடும்பம். எப்படி என்றால் அவருடைய உடன் பிறந்தவர் 9 பேர், அதாவது மொத்தம் 10 குழந்தைகள் இருந்ததால் வறுமை மேலும் வாட்டியது. இதனால் பாவாணர் நெல்லை மாவட்டம் சங்கரநாயனார் கோயிலிருந்து தொலைவில் உள்ள ஆற்காடு மாவட்டத்தைச் சேர்ந்த ஆம்பூர் நடுநிலைப் பள்ளியில் படிக்க நேர்ந்தது. அதற்கு ஓதவராக இருந்த தன்னுடைய தாய்வழி பாட்டனார் குருபாதம் அவர்களின் பணியிட மாற்றமோ அல்லது அவருடைய ஏற்பாடோ என்பதை நாம் அறிய முடியவில்லை. ஆனாலும் ஆம்பூரில் MELM நடுநிலைப் பள்ளியில் படிப்பு முடித்த பின் நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் திருச்சபை விடையூறிய கூட்டுறவு, அதாவது CMS என்ற ஒரு குழுமம், இந்த குழுமத்தால் நடத்தப்பட்ட உயர்நிலைப் பள்ளியில் உயர்நிலை கல்வியை நிறைவு செய்தார் பாவாணர் அவர்கள். பின்பு தான் பயின்ற ஆம்பூர் நடுநிலைப் பள்ளியிலேயே உதவி தமிழாசிரியராக 1921 பணியமர்த்தப்பட்டார். பின்பு பாவாணர் அவர்கள் அதே பள்ளியில் தலைமை ஆசிரியராக விரும்பினார். அதற்காக தகுதி நோக்கி 1924 நடைபெற்ற மதுரை தமிழ்ச்சங்க பண்டித தேர்வு எழுதி அதில் தேர்ச்சி பெற்றார். மேலும் 1926 திருநெல்வேலி தென்னிந்திய தமிழ்ச்சங்கம் நடத்திய தமிழ் புலவர் தேர்வில் பங்கு பெற்று அதரிலும் வெற்றி பெற்றார் பாவாணர் அவர்கள். புலவர் தேர்வில் வெற்றி பெறும் பொழுது அவர் சென்னை கிறித்தவ கலாசாலையில் பணிபுரிந்து கொண்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.
பண்டித தேர்விலும் புலவர் தேர்விலும் வெற்றி பெற்ற பாவாணர் அவர்கள் சென்னை பல்கலைக்கழகம் நடத்திய வித்துவான் தேர்வும் எழுதி அதிலும் வெற்றி பெற்றார். பின்னர் பிஓஎல் அதாவது பேச்சுரல் ஆஃப் லிட்ரேச்சர் என்னும் தேர்வும் சென்னை பல்கலைக்கழகத்தில் எழுதி வெற்றி பெற்றார். பிறகு மாஸ்டர் ஆஃப் லிட்ரேச்சர் பட்டம் பெற விரும்பி அதற்கான ஆய்வை மேற்கொண்டார் பாவாணர் அவர்கள். அந்த ஆய்வு முடிவில் திராவிட மரபு தோன்றிய இடம் குமரி நாடே என்னும் பொருள் பற்றி இடுநூல் அதாவது ஆங்கிலத்தில் தெசிஸ் என்பார்கள் இவற்றை எழுதி பல்கலைக்கழகத்தில் படைத்தார். இந்த இடுநூலை பல்கலைக்கழகம் ஏற்காமல் புறந்தள்ளியது. இனிமேல் இந்தியாவிற்குள் எனக்கு எந்த தேர்வும் இல்லை என்று முடிவு செய்து தன் வாழ்நாள் முழுவதும் சொல்லாய்விலேயே செலவிட்டார் பாவாணர். மேலும் அவருடைய வரலாற்று நிகழ்வுகளை அடுத்த பதவியில் பார்க்கலாம். அவர் சொல்லாய்விற்கு சென்றதற்கான காரணம் மரமலை அடிகளாரின் உந்துதலே என்பதை நாம் அடுத்த பதிவில் காண இருக்கிறோம். நான் இந்த காணொலியின் வாயிலாக மேலும் ஒன்றை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். திருட்டு என்பது பொருளை திருடுவது மட்டுமல்ல, அடுத்தவருடைய வரலாற்றையும் அடுத்தவருடைய அடையாளத்தையும் திருடுவதும் திருட்டுதான். இதே வேலையைத்தான் வந்தேறி பிராமணர்கள் நமது நாட்டில் செய்து வந்திருக்கின்றனர். நம்முடைய தமிழ் மொழியை திருடி, மூல நூல்களை திருடி, அவற்றை சிதைத்து அவர்களுடைய மொழியை உருவாக்கி கொண்டனர். அடுத்ததாக தமிழருடைய இறையியல் மெய்யியல்களையும் திருடி அவர்களுடைய மதமாக திரித்து புராண புழுகுகளை சேர்த்து எழுதி கொண்டனர். அதே வரிசையில் தற்பொழுது நம் தமிழகத்தில் சில புல்லுருவிகள் அடுத்தவர்களுடைய அடையாளத்தை திருடுவதும் அவர்களுடைய வரலாற்றை திருடுவதுமே தனது தொழிலாக கொண்டுள்ளது. குறிப்பாக தேவநேய பாவாணர் அவர்களை தனது குலத்தவராக அடையாளப்படுத்தி கொண்டு சில கும்பல்கள் பதாகைகளில் அவருடைய படத்தை பொறித்து கொண்டு அலைகின்றன. ஆனால் அவர் பிறந்த குலமோ மறவர் குலம், அதாவது தேவர் பட்டமுடைய மறவர் குலத்தில் தோன்றியவர்தான் தேவநேய பாவாணர் அவர்கள். ஆனால் அவருடைய அடையாளத்தை திருடி அவரை தேவேந்திரனார் என்று குறிப்பிட்டு விக்கிபீடியா போன்ற இடங்களில் பதிந்து வைத்து விட்டனர். இது போன்ற கும்பல்களை நாம் களைய வேண்டும். இந்த கும்பல்கள் நாளை அனைத்து வரலாறுகளையும் திருடி அவர்களுடையதாக ஆக்கிக் கொண்டு நம் தமிழகத்தில் பல குளறுபடிகளை ஏற்படுத்திவிடும் என்பதை கூறிக்கொண்டு மேலும் காணொலியில் சந்திப்போம் என்று கூறிக்கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.